ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நல்லபடியாக 7-7 முடிச்சு இப்போ 7-8 பகுதி 1 9 வகுப்பில் 7-8 பகுதி 1 பெரியாரின் சிந்தனைகள் உரைநடை. பாகுபட்டு இருளுக்குள் சிக்கி திணறிக் கொண்டிருந்த தமிழக மக்களை தம் பகுத்தறிவால் வெளிக்கொண்டு வந்தவர் பெரியார். 20ஆம் நூற்றாண்டில் ஈரோட்டில் தோன்றிய பகுத்தறிவு, தன்மதிப்பு, சுயமரியாதை ஆகியவை கண்களை மக்களுக்கு அளிக்க அறுப்பணியாற்றியவர். விண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், தெற்காசியாவின் சாக்கரடை, ஸ்வைக்கம் வீரர், ஈரோடு சிங்கம், புத்துலக தொலைநோக்காளர், பெண்ணின போர்முரசு, சுயமரியாதை சுடர் என சிறப்பிக்கப்படுபவர். ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அதன் அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவாகும். கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தார். சமூகம், மொழி, கல்வி, பண்பாடு, பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் அவரின் சிந்தனை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்றார். சமூக வளர்ச்சிக்கு கல்வி மிகச்சிறந்த கல்வியாகும் பெரியார் கருதினார். கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதையையும் உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்றார். மேன்மை வாழ்வு வாழ்வதற்கேற்ப தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் என்றார். சமூகத்தின் அனைத்து நிலையினரும் கல்வி அறியப்பட வேண்டும் என்றார். பெரியார் எதிர்த்தவை இந்தி திணிப்பு, குலக்கழிவு திட்டம், தேவதாசி முறை, கள்ளுக்கண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை. இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்களுள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறினார் பெரியார். திருக்குறளை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார். கால வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று கருதினார் ஐயா பெரியார். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு பெற மாற்றப்பட வேண்டும், அவ்வப்போது கண்டுபிடித்தும் கை கொள்ள வேண்டும் என்றார் பெரியார். உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும், அவ் என்பதனை அவ் எனவும் சீரமைத்தார். ஐயா என்றதை ஐயாங்கிறவும், அவ்வை என்பதை அவ்வைனும் மாற்றினார். அதுபோலவே மெய்யெழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கைகளை குறைக்கலாம் என்றார். அவ்வாறு குறைப்பதால் தமிழ் மொழி கற்பதற்கு, தட்டச்சு செய்வதற்கும் எளிதாகும். பெரியாரின் இக்கருத்துக்கள் சில கூறுகளை 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்துகிறது. பெண் விடுதலை தான் முதன்மையானது என்றார். வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு வேண்டும் என பெரியார் வற்புறுத்தினார். இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது, கைப்பெண்களுக்கு மறுமணம் செய்ய வழிவகை காண வேண்டும் என்றார் பெரியார். விதைத்த விதைகள் கல்வியிலும் வேலையிலும் வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு, சிக்கனம் எனும் அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார். அனைவரும் சிக்கனத்தை கடைபிடித்து கட்டாயம் வாழ வேண்டும் என்றார் பெரியார். 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவராவிற்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரடைஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது. பெரியார் இயக்கமும் இதழ்களும். தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. நடத்திய இதழ்கள் குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட், ஆங்கில இதழ். பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்கு உடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை, மனிதநேயம் வளர்க்க பிறந்தவை. பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தார். பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனிதநேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்திருத்த கேடுகளுக்கு களைவதற்கு மாமருந்து என்று அறிஞர்கள் மதிப்பிடுவர். தொண்டு செய்து பழுத்த பழம், தூயத்தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார் பார், அவர்தாம் பெரியார் என்று புரட்சிக்கவி பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியுள்ளார். இன்று நாம் 9ஆம் வகுப்பு 7-8 பகுதி 1 பெரியாரின் சிந்தனைகள் பார்த்தோம். நோட்ஸை எழுதி படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.